हेलो टाइम अन्ना हेलो उंगलता मणि अन्ना ने कहा था ए नी ऊर पुदुसा आमांग साइकिल ஊட்டி இறங்கி நடந்து வாடா ஓஹோ பக்கத்துல வந்தானே மணி சொல்றீங்களா போற வரவனுக்கெல்லாம் மணி பார்த்து சொல்றீங்க இந்த மணிக்குண்டாரா ஆரடி வேர்ல இருக்கற அரஞ்சுக்கு ஒரு கடிகாரம் வாங்கி கட்ட கூடாது நாடே ரொம்ப கெட்டு போச்சு ஒருத்தன் கடிகாரம் வாங்கி கட்டினா ஊருக்கே மணி சொல்லணும் ஒருத்தன் பேப்பர் வாங்கினா ஊரெல்லாம் உட்கார்ந்து படிக்கணும் இவ்ளோ பேசுறீங்களே நான் உங்க சொத்துலயே பங்கு கேட்டேன் சொத்துல பங்கு கேட்டிருந்தா தர்மம்னு குடுத்து வச்சிருப்பறடா நாயே நீ என்கிட்ட மணி கேட்டதாண்டா மன்னிக்க முடியாத குற்றம் அது ஏங்க அப்படி ஐயோ எழுத படிக்க தெரியாத என்கிட்ட மணி கேக்குறாயே இவன் ஏண்டா நாயே திருச்ச இல்ல எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்றீங்களே இங்கிலீஷ் பேப்பர் கையில வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் பேப்பர் நான் படிக்கறனா இல்ல படிக்கறேன்னு போர்டு போட்டுக்கறனா மூஞ்சில சுண்ணு வெயில் அடிக்கிற பேப்பர் வச்சு மறச்சிட்டு இருந்த நீ ஊருக்கு புதுசு என்ன பத்தி சொல்ற தெரிஞ்சுக்க என் பேரு தர்மடி தர்மலிங்கம் காலையில எழுந்திருச்சா சாயந்தரத்துக்குள்ள 10 பேரையாவது அடிப்பேன் வாரத்துல 6 நாளைக்கு அடிப்பேன் ஒரு நாள் சனிக்கிழமை விரதம் அன்னைக்கு யாரையும் கை நீட்டி அடிக்க மாட்டேன் உன்னேலயே நீங்க அதிசய மனுஷன் தாங்க ஆமாண்டா படிக்காத மேதை பணம் படைத்தவன் தர்மடி தர்மலிங்கம்னா இந்த கிராமத்து மூணு திசைகளுக்கு என்ன தெரியும் ஏன் நாலாவது திசைக்கு தெரியாதா அடே இல்ல 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 நாலாவது திசை சுடுகாடு அங்க எப்பற என்ன பத்தி தெரியும் இப்ப தெரிஞ்சுக்கடா இந்தியாவில ரெண்டு அறிவாளிங்க ஒண்ணு ஜேடி நாயுடு அவர் செத்து போயிட்டார் இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம் நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த பாடைக்கு வீடு பார்க்கலான்னு வந்தேன் எப்ப வர போற உங்க கிட்ட அடி வாங்கறதுக்கு அப்புறம் அந்த ஐபாயத்தை மாத்திக்கிட்டேங்க கேட்டுங்க 1.5 லட்சம் ரூபாய் போட்டு கார் வாங்கி இருக்கேன் இதுல ஒழுங்கா கார் ஓட்ட தெரிஞ்சு மட்டுமே வரலாம் அதுவும் வரிசை இல்லன்னு பிரதானி சார் என்னடா உள்ள நடுறானே சத்தம் நேத்து ராத்திரி திரும்பி படுக்கும்போது ரெண்டு எலும்பு மிஸ் என்னது படுக்கும் போது எலும்பு மிஸ் ஆயிடுச்சா கார் குள்ள உட்கார்ந்தா நீயே மிஸ் ஆயிடுவ நான் ஃபுல் டோசரே ஓகேங்க ஏண்டா காத்துல பறக்கற மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் ஏன் கார் ஓட்ட வந்துட்ட ராக்கெட் வாங்குனதுக்கு அப்புறம் சொல்லி இருப்பறேன் அது வரைக்கும் ஏர் இருந்தா போய் ஓட்டு சத்த டப்பா கார் என்ன சொன்னே இல்ல டப்பா கார்னு சொன்னேன் இந்தியாவிலேயே ரெண்டு அறிவாளிங்க ஒன்னு ஜிடி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம் ஏண்டா பாதி எரிஞ்ச தலையா மொள 1946 ல நான் அடி தள்ளி நில்லு 1946 ல என்ன கோவா டு பாம்பே பாம்பே டு பாண்டிச்சேரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் என்ன கழுதையா பாருமா அதுக்கு முன்னால எங்க ஓட்டிட்டு இருந்த அதுக்கு முன்னால பெல்ஜியம்ல ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் நல்லா பார் இது ட்ரக் இல்ல கார் மோயாரி எனக்கு எப்படியாவது டிரைவர் வேலை பிடிச்சிருங்க ஓ நீ டிரைவர் வேலைக்கு தான் வந்தியா ஆமா ஏண்டா நீ காரை சுத்தி வரவே 4 நாள் ஆகும் ஏறி உட்கார 3 நாள் ஓட்டுறதுக்கு 1 நாள் ஆக மொத்தம் 8 நாள் அதுலயே போயிடும் அப்புறம் நான் எப்படி போய் யார பாக்குறது ஆமா நீங்க பாக்குறேனா ஊர் அட்டமிச்சிடும் என்ன சொன்னே கவச்ச குண்டலத்தோட பிறந்த கண்ண மகாராஜா மாதிரின்னு ஏன் சொன்னே பொதுவா சொன்னு பொதுவா சொல்றக்கு நீ யாரு தலைவரா இல்ல அப்புறம் சொன்னே சும்மா சொன்னே சும்மா எல்லாம் என்கிட்ட சொல்ல கூடாது ஊரின் போடா ஏங்க எதை வேணாலும் என்ன கார் ஓட்ட வந்தியா டயர் உயரம் கூட இல்ல நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்திருக்க அண்ணே நான் ஆக்சிடென்ட்ல மிச்சனா நான் இப்படி காரே ஓட்ட தெரியாத பசங்க மத்தியில நான் ஒரு காரை வாங்கிட்டு அவசப்படுறேன் அண்ணே என்ன மறந்தீங்கள ஓ ஆட நாயே நீ ஆடு தான ஓட்டுவ கார் ஓட்டுங்க அத பக்கம் கத்துக்கிட்ட அவ்வளவு போய் பறக்கிட்டங்க ஒரு காரை பத்தின முழு விவரம் கிட்ட சொல்லு பார்க்கலாம் காருன்றிருந்தா நாலு கதவுங்க நாலு டயருங்க முன்னாடி இன்ஜினுங்க பின்னாடி டிக்குங்க அதுக்குள்ள நீங்க என்ன டிக்குக்குள்ளயா இல்ல காருக்குள்ள கார பத்திர முழு விவரமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு உன்ன நம்பி காரை குடுக்கலாம் குடி சாவிய ஓட்டு இதுல செம்மறியாரா பழக்க தோசங்க வந்து ஓட்டுறா என்ன பண்ண ஈர மாத்தின ஈர மாத்தியா யார கேட்டு மாத்தின இதா வண்டியா நிறுத்து பாடா யார கேட்டு இருங்க காரணமா கேட்டு மாத்திர அறிவாளிங்க ரெண்டு பேர் ஒன்னு ஜேடி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்க
அப்படியே புண்ணாக்க ஊற வச்சு கார்ல ஊத்து காரு போகும். உலகத்திலேயே ரெண்டு அடிவாளை நீ ஓட்டானா முருகா, வாரத்துல ஒரு நாள் நான் யாரையும் கை சுட்டு அடிக்கிறது இல்லைன்னு தான் பெறுறோம். ஆனா கம்ப பிடிக்கிறதுக்கு பிறகு சொன்னீங்க அடிச்சிட்டு அந்த குழந்தைய போட்டு அடிச்சுட்டா. குத்ர குத்ர எனக்கு பாட வேணாம். சோழ காட்டு பொம்மை, சோழ காட்டு பொம்மை அடிக்குமா? ரமையா இருக்கும். அட, அங்க இருந்த பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? உச்சி நேரம், இது சோழ காட்டு பொம்மையா இருக்காது. இதுல என்னமோ இருக்கு. கிழித்து என்ன ஒண்ணு என்ன? அடுப்பாரி நல்லா இருந்தேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளணும். அப்படி எல்லாம் சொல்லலாமா? தெரியாம லொட்டு நடிச்சுட்டு தொப்பு நுழைஞ்சிருச்சு. மரியாதா, நீதான் என்ன காப்பாத்தணும். சின்ன பைய சிகரெட் குடிக்கிற, இங்கே சேர்த்துட்ட வாடாங்க. எது கூப்பிட்டீங்க? உன்னை அடிக்கோடுங்கிற முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு அடிச்சே தான் தீர்வேன். இங்க வரங்க, காரணம் இல்லாம அடிக்காதீங்க. இவர் பெரிய மைசூர் மகாராஜா, காரணத்தை சொல்லிட்டு தான் அடிப்பாங்க. நான் மகாராஜா இல்ல, மனுஷன். அத நாங்க சொல்லணும்னா நாய எங்கட போயிட்டு வர? பேங்க்ல போய் சேவிங் பண்ணிட்டு வரேன். ஓ, இப்ப எல்லாம் நீங்க பேங்க்ல போயிட்டு சேவிங் பண்றதா? ஏன் இந்த டப்பா மூஞ்சிய மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு சின்ன கத்தியில சிறச்சு கூடாதா? நீங்க சொல்றது இந்த சேவை, நீ சொல்றது நான் சொல்றது இந்த சேவை. என்னது? அப்படி கேளுங்க. இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அறிவு கொழுந்து காக்குங்க. சேவைங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவை. இன்னொரு சொல்லுங்க. நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவை. நாளைக்கு நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவ, அதுக்கு இன்னைக்கே நான் அடிச்சு வைக்கிறேன். இதுக்கு பேரு இப்பவாவது தெரிஞ்சுக்கடா. இந்தியாவில் ரெண்டே அறிவாளிங்க, ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம்.
என் துண்டு எல்லா துணி எடுத்து போறேன். அங்கே தொட்டு இங்க தொட்டு கடைசியில இடுப்புல கழிச்சியா மரியாதை துணை குடுறி. சும்மா சத்தம் போடுறதையா? நான் இப்ப நினைச்சா கூட ஓ முழு உடம்பையும் என்னால பார்க்க முடியும். ஓ வாழ்நாள் முழுவதும் என்ன நினைச்சு நினைச்சு ஏக்க வைக்க முடியும். பயப்படாதியா, நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். ஏதோ இது நாள் வரைக்கும் நாம சண்டை போட்டுட்டு இருந்தோம், இனிமேலாவது சமாதானமா சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? துண்ட பத்தி தான் நினைக்கிற. ஐய, நான் ஒண்ணு நினைச்சையா? என்னடி சொல்ற? நான் உன்னை காதலிக்கிறையா? அடே ஜிங்கி நாகடி, வேலைய தாண்ட வெள்ளாடு, வானத்தை தொட முடியும்னு பேராசப்படுறவனா இல்லடி? நீ பணக்காரி படிச்சிருக்க, உனக்கு எனக்கு ஒத்து வராது. மரியாதையை துண்ட கொடுத்துட்டு போடி. நீ நினைக்கிறது தப்பியா? நான் பணக்காரிதான், படிச்சவதான். ஆனா நீ பிறந்த இதே மண்ணிலதான் நானும் பிறந்திருக்கேன். அத மறந்துட்டு பேசுறியே. சரி, இப்ப அதெல்லாம் எதுக்கு? நான் உன்ன காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு, உன் துண்ட உன்கிட்ட கொடுத்துறேன். சரி, காதலிக்கிறேன். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லையா? காதலிக்கிறேன். போதுமா, முதல்ல துண்டை கொடு.